வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2012 டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் இசிஇ கொஸ்டின் பேப்பரில் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டாப்பிக்கில் கேட்ட ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரெண்டு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிட் ரேட் அண்ட் பாட் ரேட் ரிலேட்டடாக ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிகர், அதாவது ஃப்ரீ சீக்வேஷன் வச்சு சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், த பிட் ரேட் ஆஃப் எ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இஸ் 34 MBPS. த மாடுலேஷன் ஸ்கீம் இஸ் QPSK. த பாட் ரேட் ஆஃப் த சிஸ்டம் இஸ், ஸோ இந்த ப்ராப்ளமில் நம்மளுக்கு பிட் ரேட் கொடுத்துருக்காங்க, அது வந்து 34 MBPS. பிட் ரேட் பார்த்திங்கன்னா 34 MBPS. அதுக்கப்புறம் மாடுலேஷன் ஸ்கீம் அது வந்து QPSK, குவாட்ரேச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் அது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பாட் ரேட். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரிலேஷன் தேவை, அதாவது பிட் ரேட்டுக்கும் பாட் ரேட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சு தான் நம்ம இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம். பிட் ரேட்டுக்கும் பாட் ரேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா இது தான். பிட் ரேட் இஸ் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் சிம்பிள். சரிங்களா, எப்பயுமே பாட் ரேட்டுன்றது என்னென்னா நம்பர் ஆஃப் சிக்னல் யூனிட்ஸ் பர் செகண்ட். பாட் ரேட்ன்றது நம்பர் ஆஃப் சிக்னல் யூனிட்ஸ் பர் செகண்ட். ஸோ ஒரு சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய பிட்ஸ் தேவைப்படலாம். அது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பாட் ரேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது பாட் ரேட்டுன்றது நம்பர் ஆஃப் சிக்னல் யூனிட்ஸ் பர் செகண்ட். இந்த பர்டிகுலர் QPSK-யை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சிக்னல் ஒரு சிக்னலை ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்மளுக்கு 2 பிட்ஸ் தேவைப்படுது. சரிங்களா, 2 பிட்ஸ் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்மிட் பண்ணும்போது பிட் ரேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து 34 MBPS. சரிங்களா, பாட் ரேட் தெரியாது. ஸோ பாட் ரேட் அப்படி எடுத்துக்கிறோம், பாட் ரேட் இன்ட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பர் சிம்பிள். அந்த QPSK-யை பொறுத்த வரைக்கும் சிக்னலில் ரெப்ரசென்ட் பண்ணுறது நம்மளுக்கு 2 பிட்ஸ் தேவைப்படுது. ஸோ 2 போட்டுக்கிறோம். ஸோ பாட் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 2 இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ பாட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 34 MBPS டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 17 MBPS. இதுதான் வந்து பாட் ரேட். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எ சிஸ்டம் ஹேஸ் 3-stage கேஸ்கேடட் அம்ப்ளிஃபையர், ஈச் ஸ்டேஜ் ஹேவிங் எ பவர் கெயின் ஆஃப் 10 dB அண்ட் நாய்ஸ் ஃபிகர் ஆஃப் 6 dB. த ஓவரால் நாய்ஸ் ஃபிகர் இஸ். இந்த ப்ராப்ளமில் ஓவரால் நாய்ஸ் ஃபிகர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபிரிஷ் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிரிஷ் கெயின் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல், அதாவது டோட்டல் நாய்ஸ் ஃபிகர் எஃப் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு F1, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட நாய்ஸ் ஃபிகர் ப்ளஸ் F2-1 டிவைடட் பை G1. F2ன்றது செகண்ட் ஸ்டேஜோட நாய்ஸ் ஃபிகர், G1ன்றது ஃபஸ்ட் ஸ்டேஜோட கெயின். அடுத்தது F3-1 டிவைட் பை G1 இன்ட்டு G2 ப்ளஸ் அதேமாதிரி F4-1 டிவைட் பை G1 G2 G3 அதுமாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிஷ் கெயின் ஃபார்முலா. இந்த F3 இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸில் எதுவுமே வந்து நம்ம டிபியில் ரெப்ரசென்ட் பண்ணல. அப்போனா நம்மளுக்கு கொஸ்டினில் மட்டும் நம்மளுக்கு கெயின் வேல்யூ இதெல்லாம் கெயின் வேல்யூ நாய்ஸ் ஃபிகரும் டிபியில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆன்சர்ஸில் டிபி இல்லை. அதனால் இந்த டிபி வேல்யூஸ் எல்லாமே நாம் நார்மல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 10 dBன்றது நார்மல் வேல்யூவில் 10 dB எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோன்னா பவர் கெயின் பார்த்தீங்கன்னா பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு 10 log 10x வரும். சப்போஸ் எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு பவர் கெயின் இன் டிபி கிடச்சிரும். சரிங்களா, இப்போ நான் நார்மல் வேல்யூவை பவர் கெயின் வேல்யூவை டிபி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம பவர் கெயின் இன் டிபி கொடுத்துருக்காங்க 10 dB. ஸோ அப்போ 10 dB வரணும்னா இங்கே நம்ம 10 போட்டால் தான் நம்மளுக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 10 போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே 10 சப்ஸ்டிட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இந்த பவர் கெயின் வேல்யூ 10 dB கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வேல்யூ வந்து பவர் கெயின் பார்த்தீங்கன்னா 10. அதே மாதிரி இந்த நாய்ஸ் ஃபிகர் 6 dBயும் பார்த்தீங்கன்னா இங்கே 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது நாய்ஸ் ஃபிகர் பார்த்தீங்கன்னா 6 dBயாக வரும். அதாவது நார்மல் வேல்யூ 4 வந்து இந்த 10 log 10 இங்கே 4 போட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 6 வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃபிகரோட நார்மல் வேல்யூ வித்தவுட் டிபி பார்த்தீங்கன்னா 4 வரும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா
டிபியிலேருந்து நார்மல் வேலைக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், நாய்ஸ் ஃபிகர் அண்டு பவர் கெயின். சரிங்களா, இப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம இது சப்ஸ்டிட் பண்ணால், இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எஃப் டோட்டல் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜோட நாய்ஸ் ஃபிகர் அது பார்த்திங்கன்னா 4 வரும், ப்ளஸ் செகண்ட் ஸ்டேஜோட நாய்ஸ் ஃபிகர், ஏன்னா எல்லாமே ஈச் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் இருந்தாலும் ஈச் ஸ்டேஜுக்கு எல்லாமே கெயின் வேல்யூஸும் அண்டு நாய்ஸ் ஃபிகரும் சேம் தான். அதனால் F2 4 தான் வரும். 4-1 டிவைடட் பை கெயின் வேல்யூ, பவர் கெயின் வந்து 10, ப்ளஸ் F3 அதுவும் 4 வரும், -1 டிவைடட் பை 10×10. ஸோ கெயின் ஆஃப் ஃபஸ்ட் ஸ்டேஜும் கெயின் ஆஃப் செகண்ட் ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் F4 கிடையாது, மொத்தமே 3 ஸ்டேஜ்ன்றதுனால இத்தனை டேர்ம்ஸ் மட்டும் தான் வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4-1 3 வரும், 3 டிவைட் பை 10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கூடியது 0.3 வரும். சரிங்களா, அடுத்தது 4-1 அது 3 வரும், டிவைட் பை 10×10 அது 100. ஸோ 3 டிவைட் பை 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கூடியது 0.03. 4+0.3+0.03 இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கூடியது 4.33. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் நாய்ஸ் ஃபிகர், ஓவரால் நாய்ஸ் ஃபிகர் அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.33. கொடுத்துருக்குற ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.